ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ இப்ப ரீசெண்டா வந்து ஃபைவின்ற வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா சர்வர் டவுன் சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் திரும்பி எந்த ஒரு அப்டேட் வரவே இல்ல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்வின் வெப்சைட் தான் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுல ஃபைவின காட்டிலும் ரெண்டு மடங்கு யூசர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபைவின் அபிஷியல் டெலிகிராம் குரூப்லேயே பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி வந்து மூணு டைம் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணு டைம்ல நமக்கு வந்து மூணாவது லெவலே பாத்தீங்கன்னா 300 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இதை நிறைய வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ எத்தனை லெவல் வரைக்கும் போதும் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி நான் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அமௌண்ட்டை போட்டு இவங்க சொல்ற ப்ரெடிக்ஷன் படி நான் வந்து பெட் பிளேஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, ஸோ நீங்க பாருங்க எத்தனை லெவல்ல வின் ஆகுது, எவ்வளவு ஈஸியா சிம்பிளா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக் கொடுக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் குரூப்லேயே பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி ப்ராஃபிட்டோட கொடுக்குறாங்க. அது வந்து பெரிய விஷயம் தான். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஆல்ரெடி ஃபாஸ்ட்வின் வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருந்த யூசரா இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட் பத்தி தெரியாத யூசரா இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்ற இந்த வீடியோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு போது, அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வீடியோ ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனல் கீழே கொடுத்துருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆப்ஷன் வந்து அவைலபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது மாதிரி வரலாம் எல்லா அப்டேட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அவங்க நோட்டிபிகேஷன் வந்து கிடைச்சிடும். ஓகே, நம்ம இன்னைக்கு லைவ் ப்ரெடிக்ஷன் போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ள பாருங்கன்னா நம்ம சேனல் ஆஃப் லீதா மற்றும் வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல இன்ஸ்டன்ட் கமெண்ட் ப்ரூப் நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் போன்ற டீடைல் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த குரூப் மூலமா நீங்க டேரக்டா கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்க என்ன கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபாஸ்ட்வின் அஃபிஷியல் இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் டெய்லி ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ பாருங்க 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் ஆக போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 9:53. ஸோ ஆல்ரெடி நடந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபாஸ்ட்வின் பற்றி தெரியாதவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து விசிட் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மொபைல் நம்பர், லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓடிபி நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டு கீழே ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ பாருங்க இப்போ வந்து என்னோட வாலெட்டில் 73 ரூபா இருக்குது. இதில் டெய்லி செக்இன் பண்ணுறது நமக்கு டெய்லி லக்கி ரூபீஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆச்சும் இருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபீஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மூணு லெவல் ஃபண்ட் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறது 100 ரூபா, 300 ரூபா, 900 ரூபா அந்த மாதிரி கொண்டு போவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு மூணு லெவல் ஃபண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து 1500 ரூபா வரைக்கும் இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது நல்லது. எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துமே ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த யூபிஐடிக்கு வந்து 1000 ரூபா சென்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ஆப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரக்டாக உங்கள் ஃபோன்பேலேருந்து அவங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன்பேயா, பேடிஎம்மா, கூகுள் பே எதில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக என்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் ரிசிப்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட்னு சொல்லி கொடுங்க. ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன், எடுத்துட்டு டேட்டா அப்லோட்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 32-20 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் பேமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பாருங்க 1000 ரூபா நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் 9:59 ஆகுது. இப்போ நமக்கு ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக நான் வந்து 9:59 ரீசார்ஜ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா அமௌண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிட்டில் 201 நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொறுத்தவரை பேரிட்டி, பாஸ்ட் பேரிட்டி 2-3 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக ஒன்ஸ் ட்வைஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிருக்கு, 201 நம்பர் இருக்கா, கரெக்டாக நம்ம பேரிட்டில் தான் இருக்குமா, அதை வந்து நீங்கள் ஒருக்க ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ பாருங்கள் 201 நம்பர் போயிட்டு இருக்கு, பேரிட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் பாஸ்ட் பேரிட்டி இருக்கும், அது வந்து வேமா போவோம். இப்போ பேரிட்டில் வந்து நமக்கு 201 நமக்கு வந்து பெட் பண்ணணும், ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மாற்றி பெட் பண்ணிட்டோம்னா 100 ரூபா இல்லையா, ஸோ ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க இது கொடுத்துட்டாங்களா ப்ரெடிக்ஷன், ஸோ அதை வந்து நான் வந்து ரெட்டில் 100 ரூபா வந்து பெட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 300 ரூபா, 900 ரூபா அந்த மாதிரி பெட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட இன்கேஸ் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, நான் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் ப்ரோ வச்சு ப்ளே பண்ணுவோம் அப்படி இருந்தீங்கன்னா 10 ரூபா, 30 ரூபா, 90 ரூபா அதை மாதிரி வந்து போய்க்கலாம். ஸோ அதில் ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 100 ரூபா பெட் பண்ணோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 196 ரூபா கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின்னிங்ஸ் வந்ததுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல்ஸ் ப்ரிடிக்ஷனாக ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக க்ரீன் அது வந்து அவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக இந்த ப்ரிடிக்ஷன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நிமிஷம் டைம் இருக்கிறதுனால நல்லா அவங்க வந்து நமக்கு யோசிச்சு 1 நிமிஷம் கழிச்சு தான் ப்ரிடிக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து மீதி இருக்கிற 2 நிமிஷத்தில் நம்ம வெயிட் பண்ணணும்.
பாருங்கள் 202 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெட் கொடுத்துருக்காங்க, 100 ரூபாய் பெட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் நமக்கு வின்னிங்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் இதில் இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம 202 பேரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து ரெட்டில் பெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது தான் தெரியும் இது வின் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதான்னு சொல்லி. சப்போஸ் இதில் வின் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் பெட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய் அதுக்கு 300 ரூபாய் பெட் பண்ணுவாங்க, அதுலேயும் லாஸ் ஆயிடுச்சுன்னா 900 ரூபாய் அந்த மாதிரி போவாங்க. அதனால நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல் ஃபண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் அந்த 1500 ரூபாய் கிட்ட இருந்துச்சுன்னா இப்போதைக்கு இவங்க சொல்கிற அந்த ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போ ரெட்டில் பெட் பண்ணோம் பாருங்கள், கிரீன் விழுந்துருச்சு. ஸோ நமக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் கிடச்சிருச்சு. இப்போ 100 ரூபாய் வந்து நம்ம பெட் பண்ணதுனா 100 ரூபாய் லாஸ். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கடுத்து அவங்க என்ன அலாட் கொடுக்குறாங்க, இதில் பெட் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் லாஸ் ஆனதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் பெட் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை நீங்கள் வந்து 10 ரூபாய் அதுக்கடுத்து 30 ரூபாய் அந்த மாதிரி பெட் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து 90 ரூபாய் அந்த மாதிரி போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 300 ரூபாய், 900 ரூபாய், 2700 ரூபாய் அந்த மாதிரி போகும். இப்போதைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவலில் நமக்கு வந்து வின்னிங்ஸ் கொடுத்துறாங்க, அதனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 1500 ரூபாயில் வந்து போதுமானது. ஸோ இப்போ 203 பேரிட்டில் கிரீனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் பெட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம பேரிட்டில் தான் இருக்கும், 203 நம்பர் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு லாஸ் ஆனதுனால கிரீனில் 300 ரூபாய், அதாவது நம்ம வந்து கிரீனை கிளிக் பண்ணிவிட்டு 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் பெட் பண்ணணும். 3 நிமிஷம் டைம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக யோசிச்சு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பெட் பண்ணுங்கள். இப்போ 3 டைம் வச்சாச்சு, கீழே 300 ரூபான்னு இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து பெட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்னும் இந்த 1 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரிசல்ட் வரப்போ தெரிஞ்சிடும், வின் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் கொடுத்துருவாங்க அஃபிஷியலாக. அவங்க வந்து எல்லா ப்ரெடிக்ஷன்லையும் 3 இதில் வின்னிங் கொடுத்துருவாங்க. பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் கிடச்சிருச்சு, 588 ரூபாய் இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1074 ரூபாய் இருந்துச்சு. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் நமக்கு இப்போ எவ்வளோ, ஒரு 280 ரூபாய் வந்து 290 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 3 லெவலில் நமக்கு வந்து வின்னிங்ஸ் கொடுத்துட்டு ப்ரெடிக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேமெண்ட் கூட நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரூஃபும் கூட நான் வந்து நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரை நமக்கு இப்போ அவங்க பேரிட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் எல்லா கேமும் கொண்டு வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கிடைக்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் பெட்டிங் வாங்குறீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உத்தரவாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். ஸோ கடைசியில் நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ல, என்ன ப்ரோ இதில் வந்து வேகரிங் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் பெட் பண்ணி வேகரிங் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேகரிங் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், அவங்க கொடுக்குற ப்ரெடிக்ஷனை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அமௌண்ட் இல்லாதவங்க 10 ரூபாய், 30 ரூபாய், 90 ரூபாய் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ப்ரெடிக்ஷன் அந்த அமௌண்ட்டை தான் கரெக்டாக போடணும் அப்படி சொல்லவே இல்லை. அவங்க 10 ரூபா 100 ரூபா போகிற இடத்துல நீங்கள் வந்து 10 ரூபா போடலாம், அவங்க 100 ரூபா போகிற இடத்துல நீங்கள் வந்து 1000 ரூபாய் கூட போகலாம். ஸோ அது உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய ஃபண்ட் மேனேஜ் பொறுத்து தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்வின் வெப்சைட்டில் நமக்கு அவங்க பேரிட்டில் கொடுக்குற ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ப்ரெடிக்ஷனில் ப்ராஃபிட் கிடைக்குது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இந்த வெப்சைட் பற்றி நமக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வர இருக்குது. ஸோ தொடர்ந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாக தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஆஃபீஸில் எழுதிக்கிற மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு கீழே கொடுத்துருக்க ரெட் கார்டு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் அண்ட் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வரும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அப்டேட்டோட மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.